கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று பார்க்கிறோம். ஏலி என்கிறதான ஆசாரியன், அந்நாள் என்கிறதானே ஸ்திரிக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அன்னால் எங்கள் ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை நிந்தையை மாற்றும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பொறுத்தனையோடு கூட அவனுடைய சமூகத்தில் மிகுந்த மனபாரத்தோடு ஜெபித்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏலி அதை குறித்து விசாரிக்கிறான். விசாரிக்கிற போது நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று அன்னால் சொல்கிற வார்த்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது ஏலி இந்த ஸ்திரீயை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நீ எப்படியாய் கடந்து போக வேண்டுமா? கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போகிற போது சமாதானத்தோடு கொடுப்போ, உன் கவலைகளை, உன் வேதனைகளை, உன் துக்கங்களை மறந்து நீ சமாதானமாய் நீ கடந்து போ. ஏனென்று சொன்னால், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படியானால் அந்நாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்பதை ஏலி விசுவாசிக்கிறான். அவருடைய ஆத்ம பாரத்தை, அவள் பட்ட வேதனையை எல்லாவற்றையும் ஏலி அறிந்திருந்தபடியால் சொல்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உன் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதனால் உன் கவலையை மறந்து, உன் துக்கத்தை மறந்து நீ மகிழ்ச்சியோடு கடந்து போ என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை வருகிற நாம் நம்முடைய வேதனைகள் கண்ணீரின் மத்தியிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் நாம் ஜெபிக்கலாம். ஆனாலும் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல முடிவை கட்டளையிட்டு நம்மை ஆஸ்வதிப்புக்கு தேவன் போதுமானவர். கர்த்தர் இந்த காலவில் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.